நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலத்தீர்வுகளில் நம்ம அதிர்விணைவுன்னு சொல்லிட்டு ஒரு 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 சில அதிர்விணைவு, அதாவது காம்பினேஷன்ஸ் போட்டுட்டு வரோம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய காம்பினேஷன் மிக 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 முக்கியமான காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சிந்தனை செய்தல், பேசுதல், சிந்தித்தல் அப்படின்றது. மற்ற உயிரினங்களுக்கு இது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மனிதன் வந்து தன் உணர்வு பெற்று தான் யாருன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு திறன் இவனுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எதுக்குமே கிடையாது. ஈவன் பிரபஞ்சத்துக்கே கிடையாது. பிரபஞ்சமே தான் இருப்பதை உணர முடியாது. ஆனால் மனிதன் மட்டும் தான் பிரபஞ்சம் என்பதை உணர்ந்து, தான் யார் என்பதை உணர்ந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கூறுகள் எல்லாம் இந்த ஒரே கூறிலிருந்து வந்தது, ஒரே இயக்கத்திலிருந்து வந்தது, எல்லாமே நாம தான், நாம தான் எல்லா இடத்துலையும் பிரிந்து இருக்கிறோம் என்பதை அவனால் உணர முடியும். அவன் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருட்கள் மூலமாக அந்த பொருளும் இந்த மனிதனோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு தன்னை உணர்கிற தன்மையில் இருக்கும். ஈவன் எது எந்த மாதிரினா, கல், செடி, கொடிகள் கூட ஒரு உணர்ந்த தன்மை உள்ள ஒரு மனிதனோடு இணையும் போது அது தன்னைத்தானே வந்து தெரிந்து கொள்ளும். இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மனிதன் தன்னைத்தானே தெரிந்து கொண்டால் தான் பிரபஞ்சம் தன்னையே தெரிந்து கொண்டதாக நினைத்து மிகவும் ஒரு அற்புதமான அதிர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். மலர்த்தீர்வுகள் என்பது என்னன்னா, மனதிற்கான தீர்வுகளுக்கு அப்பாற்பட்டு உயிருக்கான தீர்வு முறை. உயிர் ஏன், நம்ம ஏன் வந்தோம் அப்படின்ற கேட்கறதுக்கான ஒரு தீர்வு முறை. மனிதன் பிரச்சனைக்கான காரணம் என்பது போதிய அறிவும் ஞானமும் இல்லாதது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நம்ம மிமுலஸ் என்பது அறிவு, அறிவின் மலர். செரட் என்பது ஞானத்தின் மலர். மிமுலஸ் என்பது தெரிந்த பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து மலர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முழு தன்மையாக பார்க்கணும், அதாவது முழுவதுமான தன்மையாக பார்க்கணும். செரட்டா என்பது வந்து ஃபூல் அப்படின்வாங்க, இல்லாட்டி ஞானி அப்படின்வாங்க, பைத்தியக்காரன் இல்லாட்டி ஞானி, முழு தன்மையில் ஞானி. மனிதகுல வரலாற்றில் தன்னை உணர்ந்த மனிதர்கள் தான் பெற்ற விஷயத்தை மற்றவங்களுக்கு கடத்தி, அதை வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி, அதன் வாயிலாக மனிதனை வந்து, சக மனிதனை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனையோ, மிகப்பெரிய ராஜாவையோ, ஒரு பெரிய அழகியோ விட ஒரு அறிவை பெற்ற ஒரு மனிதனை மிக உயர்ந்ததாக இந்த உலகம் எப்பயுமே மதித்து போற்றி வந்திருக்கிறது. எப்பயுமே இருக்குது ஒரு எதிர்ப்புணர்வு இருந்திருக்கு. அறிவாளிகளை பார்த்து பயந்துருக்குது. இந்த உலகம் ரெண்டு பேரை பார்த்து மட்டும்தான் பயப்படும். அறிவாளியை பார்த்து பயப்படும், ஞானியை பார்த்து மிரளும். அறிவாளியை பார்த்து ஏன் பயப்படும்னா, அறிவாளி தன்னுடைய காலத்துக்கு விட தள்ளி ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கடந்து திங்க் பண்ணுவான். ஞானி திங்கிங்கே இல்லாமல் உங்களுடைய திங்கிங் எல்லாம் தப்புன்னு சொல்லுவான். உங்களுடைய அடிப்படையில் எதை வைத்திருக்கிறீங்களோ, எதை வச்சு ட்ரிகர் ஆகுறீங்களோ, எது நானுன்னு சொல்கிறீங்களோ, அது நீ இல்லைடான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அதை உடச்சி விட்டு உண்மையான நீங்களை, உண்மையான உங்களை பார்க்க வைப்பான் ஞானி. அதனால தான் இந்த ரெண்டு பேரை பார்த்து உலகம் எப்பயுமே போய்விடும். இன்னும் 1000 வருஷம் பார்த்தாலும், 1000 வருஷம் ஆனாலும் இந்த ரெண்டு பேரை பார்த்து உலகம் வந்து ஆராதிக்கும், போற்றும், அவங்களை நோக்கி வழிபடும். வருங்காலத்தில் இந்த ரெண்டு மனிதர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியை நடத்த போகிறாங்க. அறிவாளிகளும், அறிவால் பெற்ற ஞானமும், ஞானத்தினால் விளைந்த அறிவும் வைத்து கொண்டு தான் இந்த உலகம் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 நாம் இதை பார்க்க போகிறோம். அப்போ மிக முக்கியமாக இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, தான் பெற்ற அறிவை, தான் பெற்ற ஞானத்தை ஒருவன் தன்னிடத்திலே வைத்து கொள்ள முடியவே முடியாது. எப்படின்னா அதை கொடுத்துட்டு போயிடணுன்ற ஒரு எண்ணம் தான். அப்போ இன்றைக்கி இருக்க காம்பினேஷன், இன்றைக்கி போட்டிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செரட்டோ என்பது ஆல்கலின் ஆசிட்
உடம்புல வந்து ஆல்கலின் நிறைய இருக்க 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 ஞானத்தன்மை கூடும், உடலில் இருக்கிற நோய்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். அசிடிக் இருக்கும்போது, அசிடிக் யாருக்கெல்லாம் இருக்கும்னா, எப்போ பார்த்தாலும் தன் கவலை பற்றியோ, தன்னை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு வேதனை தர்றாங்கன்னு பற்றியோ, தான் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களை பற்றியோ, தன் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு அசிடிக் டெண்டன்சி வரும். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, எப்பயுமே உலகில் சார்ந்து, பிரச்சனைகள் சார்ந்து, அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போது செரட்டோவில் என்ன நடக்குதுன்னா, அந்த அசிடிக் டெண்டன்சி ஆல்கலின் டெண்டன்சியாக மாறும்போது ஞானம் வருது. நான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கேனே, இது நான் செய்யறது ரைட்டா? நான் எங்கே போகிறேன், அங்கே போகிறேன், எங்கெங்கேயோ என்னுடைய சுதந்திரம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்வது செரட்டோ. ஆல்கலைன் டெண்டன்சி அதிகமாக இருக்குது. அப்போ ஆல்கலைஸ் பாடி ஆல்கலைஸ் பண்ண 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 நோய் வந்து தானாக காணாமல் போயிடும், பிரச்சனைகள் தானாக காணாமல் போயிடும். அதே மாதிரி உலகத்தை பார்க்கும் விதமும், என்னை நானே பார்க்கும் விதமும் வேறு வேறாக இல்லாமல் ரெண்டுமே ஒருங்கிணைந்து பார்ப்போம். நானும் இந்த உலகமும் ஒன்றே, நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றே, நானும் சக மனிதனும் ஒன்றே, நானும் தோற்ற பொருட்களும், தோற்றமில்லாத பொருட்களும், உயிர் பொருட்களும், உயிரற்ற பொருட்களும் எல்லாம் ஒன்றே என்ற நிலையில் வந்து செரட்டோ வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும். மிமுலஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிராணத்தின் மலர், பிராணசக்தியின் மலர். அதிகமான பிராணசக்தி மூளையில் சில நேரத்தில் வந்து மந்திரங்கள் உச்சரிக்கும் போது அதிகமாக வந்து மூளையில் உள்ள சில புள்ளிகள் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து மூளைக்கு ஆற்றலை கொடுக்கும். அந்த மாதிரி மிமுலஸ் என்ன பண்ணோம்னா, அதிகமான பிராணசக்தியை உடலில் வந்து பிராணசக்தியை ஏற்படுத்தி ஆக்சிஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி அறிவை வந்து தெளிவாக்கும். அந்த அறிவை தெளிவாக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தனுக்கு அறிவு தெளிவு இருக்கும் போது துன்பம் வந்து அவனை துன்பம் இருக்காது, துன்பத்தை நீக்குபவனாக இருப்பான், மற்றவங்களுக்கு வழி நடத்துவனாக இருப்பான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடாது மிமுலஸ், ரொம்ப ஆழ்ந்து இருக்கக்கூடியது, போராட்டத்துக்கு இடையே வெற்றி பெறுறது, எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் ரிஸ்கில் இருக்கிற ஒரு மலர் அது. எல்லா டைமில் 38 மலர்களும் எப்பயுமே ரிஸ்கில் இருக்கிறது இந்த மலர். செரட்டை பார்த்தீங்கன்னா, வைல்டு பிளான்ஸ் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பிளான்ட் அது. எங்கேயோ இருந்து டிபெட்லேருந்து போன மலர் அது, வளர்க்கப்பட்டதாக வீட்டில் இருந்த மலர். இப்போது இது தண்ணிக்குள்ளே இருக்கிறது, எந்த விதமான ரிஸ்கையும் எடுக்கக்கூடியது மிமுலஸ்ஸு. இது வந்து போற்றக்கூடியது, போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் செரட்டம். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுது, என்ன பண்ணும், மிமுலஸும் செரட்டவும் நம்ம தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது அறிவும் ஞானமும் ஒன்றிணைந்தா எப்படி இருக்கும், அறிவாளி ஒருத்தனே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஆகிறான், அந்த அறிவு முழுமை பெற்று மிமுலஸ் என்ற அறிவு முழுமை பெற்று செரட்டாவாக நிற்குது. அப்போது தான் வந்த வேலை, தான் எங்கே இருக்கிறோம், தான் என்னவாக இருக்கிறோம், தன்னுடைய சூழல் என்னவாக இருக்கணும் அப்படின்றதை புரிந்து கொண்டு, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் வந்து எல்லா கட்டமைப்புகளும் உடைத்து விட்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே பண்ண வேண்டியது எதுவும் இல்லை, நான் சும்மா வந்து கொண்டாட்டமாக வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான் என்னுடைய நிலை, நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும், நான் முயற்சித்தாலும் முயற்சிக்காவிட்டாலும், இந்த பிரபஞ்சம் விட்டு வாழ்க்கையை தான் வாழ முடியும் என்பதை தெளிவை வந்து இந்த மிமுலஸும் செரட்டாவும் சேர்ந்து எடுக்கும்போது கொடுக்கும். பிரச்சனை உச்சபட்சத்தில் இருக்குது, அதாவது மன ரீதியான, சமூக ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உச்சபட்சத்தில் இருக்குன்னா, இந்த ரெண்டும் கொஞ்சம் காலம் எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து அழகாக விலகுவது பார்ப்போம். ஏன்னா நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னா முதல்ல போய் கன்சல்டேஷன், அறிவு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறோம், மிமலிஸ்ட்டை நிற்கிறோம். அறிவு இருக்கிறவங்கிட்ட கூட முடியலன்னும் போது ஒரு ஞானிக்கிட்ட போய் நிற்கிறோம். செரட்டோ எல்லா பெரிய நடிகைகள் இல்லாட்டி பெரிய அழகிகள், பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, பிஸ்னஸ் பீப்புள், எல்லாரும் போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறான், தலை குனிஞ்சு நிற்கிறான், இல்லாட்டி முட்டி போட்டு காலை தொட்டு கும்பிட்றான், அதை ஞானிக்கிட்டையும் அறிவாளிக்கிட்டையும் தான் நிற்பான். அப்போ நம்மக்கிட்ட இது ரெண்டும் ரெமடியும் இருக்கும்போது நம்மளை எப்படி போட்டுருவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அறிவு இல்லை சார், எனக்கு குறைவாக இருக்குது சார்,
அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா மிமுலஸ் அறிவை கொடுக்கும். அறிவை பட்டு கொடுக்கல, உள்ளே இருக்கிற பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணும், குண்டலினி தண்டிய சக்தியை ரைஸ் பண்ணும், செரட்டோ மூளையில் இருக்கிற பீனியல் கிளாண்டில் இருக்கிற எனர்ஜியை வந்து ஒருங்கிணைத்து கொடுக்கும். எங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வே வழியே தெரில, பல ஆண்டுகளாக குழப்பத்தில் இருக்கிறேன், நான் சிக்கி தவிக்கிறேன், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மனநிலையில் மிமுலஸும் செரட்டோம் சூப்பராக இருக்கும். அதனால தான் சேம் காம்பினேஷன் போட்டுருக்கோம். அதாவது 38 மலர்கள் இந்த காம்பினேஷனை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, டாப் காம்பினேஷனாக பார்க்கலாம். ஒன்றுமே தெரியாதவங்க, ஒன்றுமே அறிவற்றவர்கள், அறிவு நிலையில் முன்னேற வேலை அப்படின்றவங்களுக்கு கூட இது ஒரு 6 மாதம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த ரெண்டு பேரை நம்பி இந்த உலகத்தை விட்டுருக்கு. அறிவாலையும் சிரட்டவும் வேற யாரையுமே நம்பலை, பணக்காரனை நம்பலை, உடல் வலிவு பெற்றவனை நம்பலை, அதே மாதிரி அழகாக இருக்கிறவங்களை நம்பலை. இவங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். வெர்வைன் கேரக்டரை, மிமுலஸ் கேரக்டரை, ராக் வாட்டர் கேரக்டரை, பீச் கேரக்டர்லாம் தோக்கடிக்க முடியும். மிமுலஸின் சிரட்டை தோக்கடிக்க முடியும். இந்த மிமுலஸ் சிரட்டோட பேர்கள் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து 50,000 வருஷம், 10,000 வருஷம், 20,000 வருஷமாக இருக்கும். ஒரு அறிவாளி ஞானி, மற்ற எல்லாம் காணாமல் போயிட்டான். எவ்வளோ அழகிக்கு இருந்திருப்பாங்க, எவ்வளோ பணக்காரன் இருந்திருப்பாங்க, எவ்வளோ கோடீஸ்வரர் இருந்திருப்பான், எவ்வளோ ராஜாக்கள் இருந்தான், அவெல்லாம் காணும். ஆனால் அறிவாளியும் அந்த காலகட்டத்தில் பொருந்தாது, எதிர்ப்பான். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவனால் இந்த சமூகம் இப்படி மாற்றம் அடைந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக வந்து இவங்க ரெண்டு பேரும் பாராட்டுவாங்க. அப்போ இது எல்லாருக்கும் தேவை. ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் வந்து இதை எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கரெக்ஷன் மோடுக்கு வரும். புலம்ப மாட்டோம், முதல் விஷயம் புலம்ப மாட்டோம், எனக்கு இப்படி நடந்துச்சேன்னு. முடிவு எடுக்கிறதுக்கான தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு பயம் போயிடுச்சு, முடிவு எடுக்கிற திறன் வந்துச்சுன்னா உலகம் அவன் கையில். தைரியத்தின் மலர் மிமுலஸ், ஆழ்ந்த புரிதின் மலர் செரட்டோ. ஞானம்னா என்னன்னா புரிதலோடு கூடிய தைரியம், தைரியத்தோடு கூடிய ஒரு ஒட்டுமொத்த அறிவு ஞானம்னா. அப்போ இந்த மிமுலஸ் செரட்டோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அறிவிலிருந்து ஞானத்தையும், ஞானத்திலிருந்து ஞானத்தின் வாயிலாக அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இது பயன்படும். அதனால் நாம் சரியாக போய்க்கு கொண்டு இருக்கிறீங்கள, நாம் சரியாகவே போயிட்டுருக்கோம் நினைக்கிறவங்க கூட இதை எடுக்கணும். வைல்டு வாட் டெண்டன்சியில் என்னோடய வாழ்க்கை தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிறுத்தி, என் வாழ்க்கை தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், செரட்டோ மிமுலஸ் எடுத்திங்கன்னா இன்னும் ஃபைன் டியூன் ஆகி அழகாக வந்து வாழ்க்கை நடத்தலாம். அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அறிவாளியும் ஞானியையும் பின்பற்றுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம், அவர்கள் வழி நடப்போம். நன்றி.